வெல்கம் டு த பிம்பிளிக்கு பிளாபி டாட் நெட். இது ப்ளூ சட்டை கிடையாது, ப்ளூ பெட்ஷீட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கிற தி டுமாரோ வார். பொதுவாகவே இந்த இங்கிலீஷ் படங்கள்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷில் பார்த்து பழகிட்டோம். புரியுதோ புரியலையோ இங்கிலீஷில் தான் படம் ஃபுல்லாக ஓடும். ஆனால் இப்போது நீங்கள் தமிழில், தெலுங்கில், பெங்காலியிலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் வந்துருச்சு. சரி, தமிழில் ஒரு தடவை பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் டீயும் பிஸ்கட் எடுத்துகிட்டு சோஃபாவில் உட்காந்து டிவி போட்டியை தட்டினா படத்தை போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த படத்தெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, சரி நமக்கு ஜமாயுவா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம எல்லாருமே எட்ஜ் ஆஃப் டுமாரோன்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அதையவே ரீரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அதில் லூப்பிங் டைம் மாதிரி வரும், இதில் டைம் ட்ராவலிங், அவ்வளோதான் வித்தியாசம். பொதுவாக நம்ம ஒவ்வொரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கிட்டிருந்து எப்படி நல்லா ஸ்க்ரீன் ப்ளே ஹேண்டில் பண்ணலாம், நல்லா ஸ்டோரி எழுதலாம் அப்படின்னு கற்றுக்க முடியும். அடுத்தாப்பில் தெலுங்கு படத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி நல்லா பறந்து பறந்து சண்டை போடலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். கன்னட படத்தை பற்றி நான் பேச விரும்பலை. அடுத்தாப்பில் தமிழ், தமிழை பற்றி நான் பேசினா இவன் தமிழ் தான் ரிவ்யூ பண்ணுறான், அதனால் தமிழுக்கு சாதகமாக தான் பேசுவேன் அப்படின்ட்டுருவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு கடைசியாக ஹாலிவுட்டுக்கு வந்தோம்னா ஹாலிவுட்டில் சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அப்புறம் கிராஃபிக்ஸு, இந்த விஎஃப்எக்ஸு, இதெல்லாம் தாண்டி கற்பனை வளம், அதாவது இந்த படத்தில் இப்போருந்து ஒரு 30 வருஷம் தள்ளி என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி நாங்கள் என்ன 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்பாப்பில், அதே மாதிரி இனியோ 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளாம் இருப்பமானே தெரியாது, ஆனால் 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளாம் ஏலியன்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஹாலிவுட்டில் எத்தனையோ யதார்த்தமான படங்களும் இருக்குது. இப்போது இந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம், ஒரு கற்பனை வளம் எதுவுமே இருக்காது. படம் ஃபுல்லாக அவ்வளோ நீட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த படத்தை எத்தனை முறை வேணாலும் உட்காந்து ரசித்து ரசித்து பார்க்குற மாதிரி எடுத்திருப்பாங்க. அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸு, விஎஃபெக்ட்ஸு இதெல்லாம் நல்லாயிருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சுமார் தான் சொல்லணும். அப்புறம் மூவி எடிட்டிங் டீமு நடல் கொஞ்சம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடிட்டிங் மரணம் மொக்கையாக இருக்குது. மற்றபடி கிறிஸ் பிராட், அப்புறம் யவன் அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியன் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க பொண்ணா பெரிய ஸ்க்ரீன் பிளே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 30 வருஷத்துக்கு அப்புறம் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து இந்த படத்துக்கு 100க்கு 50 கொடுக்கலாம். ஏன்னா இந்த படத்தை ஒரு தடவைக்கு மேலே பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு தடவை அதில் வர ஏலியன்ஸ்க்காக கண்டிப்பாக படம் பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஏலியன்ஸும் மிக பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ப்ளூ வச்சி புலிமூஞ்சி. நன்றி, வணக்கம். எல்லாம் தெரிஞ்சு காமா இருக்கா? அது பெரிய கதை. நீ யாரும் எக்ஸ்பிளேட்ரியா? யா, கொஞ்சம் சின்ன கதைன்னு கூட சொல்லலாம்.